சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி டெல்லியில் 18வது நாளாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் ராஜஸ்தானில் இருந்து டெல்லி நோக்கி விவசாயிகள் பேரணியாக செல்கிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது நாம் இப்போது நின்று கொண்டிருப்பது தலைநகர் டெல்லியிலிருந்து ராஜஸ்தான் நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கிறது. அதாவது விவசாயிகளுடைய போராட்டம் என்பது கடந்த நவம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் 18வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த போராட்டம் தலைநகர் டெல்லியில் உள்ள பல்வேறு எல்லைப் பகுதிகள் என்பது ஏற்கனவே விவசாயிகளின் போராட்டத்தால் நிரம்பி வழிகின்ற இந்த சூழ்நிலையில் நேற்றிலிருந்து ராஜஸ்தான் ஜெய்ப்பூருக்கு செல்லும் இந்த சாலையை மறிக்கப் போவதாக விவசாயிகள் திட்டமிட்டு ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அதன்படி இன்றைக்கு இந்த சாலையை விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக நூற்றுக்கணக்கான டிராக்டர்கள், லாரிகள் மற்றும் கார்களில் வாகனங்களில் ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா மாநிலத்தை சார்ந்த விவசாயிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நேரடியாகவே பார்க்க முடிகிறது, ஏராளமான விவசாயிகள் தங்கள் கைகளில் கொடியேந்தி இந்த போராட்டத்தில் தலைநகர் டெல்லி நோக்கி இந்த பயணம் என்பது வந்து சென்று கொண்டிருக்கிறதை நாம் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இந்த போராட்டத்தில் சிஐடிஐ சேர்ந்த கருவேலன் நம்மோடு இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். கருமலையன் நம்மோடு இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார், இந்த பேரணி என்பது எங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது? சார், ராஜஸ்தானில் பஞ்சாயத்து எலெக்ஷன் இருந்ததுனால இவர்கள் இந்த விவசாய போராட்டத்தை நடத்துவது சற்று காலதாமதமாகியது. நேற்றிலிருந்து இந்த இயக்கம் துவங்கி இருக்கிறது. இன்று ஷாஜஹான்பூர் என்ற இந்த ஜெய்ப்பூர் டெல்லி ஹைவேஸில் ஷாஜஹான்பூரில் துவங்கி இந்த பயணம் இப்பொழுது துவங்கி இருக்கிறது. அதில் கண்ணன் முல்லா, அது டாக்டர் அசோக் தவலே, யோகேந்திர என்ற அனைத்து விவசாய சங்க தலைவர்களும் இவற்றிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் இப்பொழுது டெல்லி வரைக்கும் செல்ல இருக்கிறது. இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க ஏறத்தாழ இன்றைய ஒரு பொது மதிப்பீடு 10,000க்கு மேற்பட்ட விவசாயிகள் இன்று இந்த பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 4 மையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இது 5வது மையம். ஆகவே இது போக இன்றைய ராஜஸ்தான் முழுவதுமே இது பயணித்து ஹரியானா பார்டருக்கு செல்ல இருக்கிறது. லேடிஸும் நிறைய பேர் கலந்துக்கிறாங்களே, அவங்களும் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட போறாங்களே? ஆம், அவர்களை திரட்டுவதற்கு என்று விசேஷமான ஏற்பாடுகள் இருக்கிறது. பெண் விவசாயிகளும் இதர பெண் உழைப்பாளிகளும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுல வந்து கட்சிக்காரங்கள் தான் நிறைய பேர் இருக்கிறது மாதிரி தெரியுது. அப்படி அல்ல, பொதுவாக விவசாய சங்கம், இந்த ஆல் இண்டியா கிசான் சபா, இந்த இயக்கத்தினுடைய ஒரு முத்தாய்ப்பாக இன்று கண்ணன் முல்லா ஹோம் மினிஸ்டரோட மற்றவங்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய ஒரு தலைவர் என்ற முறையில் இந்த அகில இந்திய விவசாய சங்கம் இதற்கு ஒரு மரியாதை, பொது மரியாதை இருப்பதன் காரணமாக இந்த ஆல் இண்டியா கிசான் சங்கர்ஸ் கோஆர்டினேஷன் கமிட்டியுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக நேச்சுரலி தி பிகேம் த ஸ்போக்ஸ் பர்சன் என்ற முறையில் அந்த செங்குடி இயக்கத்தை சார்ந்த ஊழியர்களும் இந்த பகுதியில் அதிகமாக பங்கேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே தலைநகர் டெல்லியை பொறுத்தவரையில் சிங்கூர் போன்ற பகுதிகளில் வந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்று இந்த ராஜஸ்தான் செல்லும் தலைநகர் டெல்லியிலிருந்து ராஜஸ்தான் செல்லும் இந்த பெரிய சாலை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சாலையாக இருக்கிறது. இந்த சாலையை முடிப்பதற்கு என்ன காரணம்? காரணம் அரசாங்கத்தை நிர்பந்திக்க. அரசாங்கம் இந்த விவசாய மசோதா நமது விவசாயிகளை கடுமையாக பாதிக்கும். ஆகவே அரசாங்கத்தை நிர்பந்திப்பதற்காகத்தான் டெல்லியை சுற்றிய அனைத்து வழித்தடங்களையும் இழுத்து மூடுவது என்ற முறையிலே இந்த போராட்டம் துவங்கி இருக்கிறது. இந்த பேரணி வந்து எங்க போய் சென்றடைந்து போராட்டத்தில் ஈடுபட போகுது? டெல்லியோட பார்டர் வரைக்கும் போகும். அதுதான் திட்டம். இடையில் அரசாங்கம் வேறு ஏதாவது அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களே ஆனால் போராட்ட குழு அதற்கு தக்கன தீர்மானிக்கும். ஏற்கனவே இந்த போராட்டம் என்பது இன்னைக்கு 18வது நாளை எட்டியிருக்கிறது. ஏற்கனவே லட்சக்கணக்கான விவசாயிகள் தலைநகர் டெல்லியை முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் காலையில் பஞ்சாபிலிருந்து 750 டிராக்டர்ல 1000க்கணக்கான விவசாயிகள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் டெல்லி தலைநகருக்குள் நுழையக்கூடாது என்று விவசாயிகளை தடுக்கும் விதத்தில் 1000க்கணக்கான போலீஸ் படையையும் வந்து குவித்திருக்கிறது மத்திய அரசு. அரசாங்கம் டெல்லியை சுற்றி டெல்லி மத்திய சர்க்கார் ஹோம் மினிஸ்டரிக்கு உட்பட்ட காவல்துறை இருப்பதன் காரணமாக அது தடுத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் தடுத்திருப்பது ஒரு வகையில் இந்த போராட்டத்தில் நமது விவசாயிகளின் திரட்டலை அதிகப்படுத்தி இருக்கிறது என்பதை நான் கூறுவேன். ஏனென்றால் டெல்லிக்கு உள்ளே செல்வதை விட டெல்லியின் புறநகர் பகுதிகளிலே முகாமிட்டு இந்த முற்றுகை போராட்டத்திலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்பதற்கு உதவி செய்திருக்கிறது. இந்த பேரணி என்பது ஒரு இடத்துல சென்று முற்றுகையிட்டு இந்த சாலையை முடக்குவதுதான் உங்களது திட்டமா? ஆம்,
அரசாங்கத்தை பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை உருவாக்குவது அல்லது சாலையை முடக்குவது என்ற அர்த்தத்தில் அல்ல. அரசாங்கத்தை இந்தியாவினுடைய உயிர் முடிச்சான வேளாண்மையை பாதுகாப்பதற்கு அதற்கு வேட்டு வைக்கின்ற இந்த சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் என்று நிர்பந்திப்பதுதான் எங்கள் நோக்கம். வெறும் முற்றுகை மட்டுமல்ல, நாளைய தினம் இன்று இரவே பிரதம அமைச்சர் அறிவிக்கட்டும், நாளைய தினம் போராட்ட குழு இந்த போராட்டத்தை பரிசீலனை செய்ய தயார். ஏற்கனவே பல கட்ட பேச்சுவார்த்தைகள் என்பது தோல்வி அடைந்திருக்கின்ற நிலையில் தான் இந்த போராட்டம் என்பது விரிவடைந்திருக்கிறது. மத்திய அரசை பொறுத்தவரையில் விவசாயிகள் தான் காரணம் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு. அரசாங்கம் மன்னிக்க வேண்டும், அரசாங்கம் சொல்வது தவறு. காரணம் இந்த சட்டம் கொண்டு வந்தது அரசாங்கம் கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. விலை தற்சார்பை அதற்கு ஆபத்தை உருவாக்க இருக்கிறது. நாட்டில் உணவு பஞ்சம் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. இதர அத்தியாவசிய பொருட்களின் விலையில் மார்க்கெட்டுகள் ஓபன் மார்க்கெட்ல விற்கிறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த கார்பரேட் நலனுக்கான சட்டத்தை கொண்டு வந்தது அரசு, அதை எதிர்ப்பது விவசாயிகள். ஆகவே பிரச்சனைக்கு காரணம் விவசாயிகள் என்று சொன்னால் அதில் எந்த அர்த்தமும் இல்லை. அரசாங்கம் தான் காரணம். இன்னும் இருக்கிறது, இன்னும் வருகிற காலங்களிலே மொத்த இந்திய விவசாயம் மடப்படுத்த விவசாயிகள் இப்ப ராஜஸ்தான் விவசாயிகள் சேர்ந்திருக்கிறார்கள், பஞ்சாப் ஹரியானா மேற்கு உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதியிலிருந்து சேர்ந்திருக்கிறார்கள். மொத்த இந்திய விவசாயிகளை ஆங்காங்கே ஆதரவு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னமும் இது உச்சகட்டத்தை ஏதுமையானால் இந்த தேசம் தாங்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை அரசு உருவாக்க கூடாது. ஸ்டில் இதனுடைய பீக் இருக்கிறது.